நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு நம்ம சித்தர்களை வந்து நம்ம சாதாரணமாக இடப்பட முடியாது. சித்தர்களுடைய மகிமை மிக பெரியது. அதில் நம்ம குமரகுருபரர் அவருடைய பெருமையை பற்றி ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். காசி இருக்கு இல்லையா, அந்த காசி விஸ்வநாதர் இருக்கக்கூடிய வாரணாசியில் அந்த ஆலயத்தில் இஸ்லாமியர்களுக்குடைய கையில் தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஒரு காலத்தில் இஸ்லாமியர் தான் ஆண்டாங்க. பூஜை எதுவும் பண்ணாமல் பூட்டி கிடந்தது காசி. காசி தேசத்தை ஆண்ட நவாப்பிடம் போய் கோயிலை தம்மிடம் தரணும் அப்படின்னு நம்ம குமரகுருபரர் வேண்டுதல் விடுக்கிறாரு. சிம்மாசனத்தில் இருந்த அந்த நவாப்பு அவருக்கு ஆசனம் தராமல் நிற்க வைத்து பேசுகிறாரு. மொழிபெயர்க்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, குமரகுருபரர் என்ன சொல்கிறார் என்று புரிந்து கொண்டார் அந்த நவாப்பு. புரிஞ்சிக்கிட்டால் கூட புரிந்தும் பின் அகம்பாவத்தோடு அவர் சிரிக்கிறாரு. அவர் வயசான நம்ம சித்தர் குமரகுருபரரை பார்த்து சொல்கிறாரு, கிழவரே நீர் எனக்கு என்ன சொல்கிறீர் என்று எனக்கு விளங்கவில்லை. ஏதோ தானம் கேட்கிறீர் என்று தெரிகிறது, ஆனால் என்ன தானம் என்பது தெரியவில்லை அப்படின்னு அந்த நவாப் சொல்கிறாரு. எனது மொழியில் கேட்டால் அல்லவா எனக்கு புரியும், என் மொழியில் கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து போனார். அந்த நவாப்பின் சபை குமரகுருபரரை பார்த்து சிரித்தது. குமரகுருபரரும் சிரித்தார். ஞானிகள் என்போர் எளிமையானவர்கள், எவ்வித அவமதிப்பையும் இன்முகத்துடன் ஏற்பார்கள், கோபமில்லாதவர்கள். எதிரே இருப்பவர்கள் அரசனானாலும் அசுரனானாலும் அறிவில்லாதவர்களாக இருந்தாலும் ஆராய்ந்து அறிந்து பண்டிதராக யாராக இருந்தாலும் தரக்குறைவாக பேச மாட்டார்கள். உயர்ந்தவர்கள் எப்பயுமே மற்றவங்க மதித்து தான் பேசுவாங்க, மற்றவங்க யாரும் தரக்குறைவாக பேச மாட்டாங்க. எந்த ஞானியும் தனக்கென்று யாதையும் தானம் கேட்பதே இல்லை. ஞானியின் கைகள் எப்போதும் பிறருக்காகத்தான் தானம் கேட்கும். ஊருக்காகத்தான் அவர் மனம் யோசனை செய்யுமே தவிர தன்னுடைய சுகத்துக்காக ஞானிகள் எப்போதும் யாரிடம் எதுவும் கேட்பதில்லை. ஞானி என்பவர் எளிமையானவராக இருப்பாங்க. இந்த எளிமையை கண்டு அவரை இகழ்ச்சியாய் எடை போடக்கூடாது. பல செல்வந்தர்களுக்கும் இந்த எளிமை புரியாத விஷயமாக தான் இருக்குது. படோபகாரமாக பகட்டாக இருக்கிற பெரியவங்க சாமியார்கள் போன்றவங்களை தான் அவங்க நாடுறாங்க. எளிமையாக இருக்கக்கூடிய சித்தர்களை யாரும் சில பேர் அதை ஏளனமாக தான் பார்க்குறாங்க. சற்று உயரமான மேடை போட்டு உலகமே தன் கீழ் என்கிற மமதை வந்துவிடுகிறது ஆட்சியாளர்களுக்கு. பலர் இதுவே வீழ்ச்சி காரணமாகவும் தான் இருக்குது. ஆட்சியில் அமர்வது என்பது இடையூறாத ஒரு தந்திரம். ஒரு தந்திரம் செய்தால் தான் ஒரு ஆட்சியை அவங்க ஆள முடியும். கணக்கில்லாத துரோகங்களை பண்ணினா தான் ஆட்சியை பிடிக்க முடியும். கலவரத்தை ஓட்டணும், வன்முறைகளால் நிகழ்த்துவது தான், இந்த மூணு வழியில் தான் ஏதாவது ஒன்றை கொண்டு தான் ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும். அப்படி ஆட்சியை பிடித்த ஒருவனுக்கு இதே போல் யாராவது துரோகம் பண்ணால் நம்ம ஆட்சி பறிப்பு விடுமே என்ற ஒரு கவலையில் சரியாக தூங்கக்கூட முடியாது. முறையாக தூங்காதவனுக்கு எப்படி அவனுக்கு மனசு நல்லாயிருக்கும்? ஆழ்ந்த தூங்காதவனிடம் அமைதி எப்படி குடிக்கொண்டு இருக்கும்? அமைதி இல்லாத எவரும் பிறர் எளிதில் அவமதிப்பார்கள் தான். ஆட்சியாளர்கள் சகலரையும் அவமானப்படுத்த இந்த அமைதி இல்லாததே காரணமாகவும் இருக்குது. மறுநாள் விடிந்தது. காசி தேசத்து சான்றோர்கள் அவையில் கூடினார். பாட்டு பாடுவதும் வித்வான்கள், ஆடல் மகளிர்கள், அரபியில் கவிதை சொல்பவர்களும், அந்த மொழியில் இறைவனுடைய பெருமை பாடி படிப்பவர்களும் ஒன்று கூடினார்கள். எங்கே அந்த மதுரை கிழவர் என நவாப் விசாரித்தார். அவர் அரபி படிக்க போகிறார் என்று யாரோ சபையில் சொல்ல சபையோரெல்லாம் சிரித்தாங்க. அப்படியா, ஆயுசுக்கும் இந்த பக்கம் திரும்ப மாட்டார் என்று சொல்லுங்கள் என்று மறுபடியும் சபை சிரித்தது. அவருக்கு வயது வேறு ஆகிவிட்டது, அரபி மொழி இறைவனிடம் போய் படிக்க வேண்டும் யாரோ சொல்ல மீண்டும் சபை சிரித்தது. அடடா, இது தெரிஞ்சிருந்தால் வெறும் கையுடன் அனுப்பியிருக்க மாட்டேனே, வழி பயணத்துக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பியிருப்பேனே அப்படின்னு நவாப் சொல்கிறார். இறைவனை பார்க்க போகும் வழி பயணத்தில் நவாப் அவர்கள் என்ன கொடுத்து விட முடியும்? ஒரு பெரிய அரபி புலவர் சந்தேகம் எழுப்பினார். சில சவுக்கடிகள் ஒரு உப தளபதியை துள்ளிக்கொண்டு சொன்னார்,
மறுபடியும் அந்த சபையில் நவாப்பின் சபை கைக்குட்டி சிரித்தது. ஆக அவர் வரவே மாட்டார் என்று சொல்லியிருக்கலா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். வரலாம் அண்ணா, இந்துக்களுக்கு மறுபிறப்பில் நம்பிக்கை உண்டு. அந்த கிழவர், அந்த மதுரை கிழவர் இறந்து மறுபடியும் பிறந்து இதே காசியில் எருதுவாக வருவார். உம்முடைய அழுக்கு துணிகளை சுமப்பார், அதுவரை பொறுத்திருங்கள் அப்படின்னு ஒரு சொல்கிறார். நவாப்பால் சிரிப்பை அடக்க முடியல. மதுரை கிழவர் மிருகமாக வருவார் என்கிறீர்களா? ஆமாம் ஆமாம் என்று அந்த துதிபாடும் சபை சொல்லியது. வாசலில் சிங்கத்தின் ஒரு கர்ஜனை கேட்டது. எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். பிடரியும் கோரை பற்களும் சிவந்த கண்களமாய் ஒரு முதிர்ந்த ஆண் சிங்கம் சபைக்குள் நுழைந்தது. குமரகுருபரர் அந்த சிங்கத்தின் மீது இரண்டு கால்களையும் தொங்க விட்டு அதன் பிடரியை பிடித்து அமர்ந்திருந்தார். ஆண் சிங்கத்தின் மேல் அமர்ந்த ஆண் சிங்கம் போல் காட்சியளித்தார். அவர் நரைத்த தலைமுடியும் தலைப்பாகையும் வெள்ள வெளியேறென்று வயிறு வரை நீண்ட தாடியும் இறையை உணர்ந்த உறுதியான முகமும் போகமே அறியாத கடுமையான பிரம்மச்சரியத்தில் இருக்கும் கட்டு களையாத அவருடைய தேகமும் உடலும் அவரை சிங்கம் போலவே காட்டின. இந்த ஆண் சிங்கத்தை தொடர்ந்து மூன்று பெண் சிங்கங்களும் அதன் குட்டிகளும் வந்தன. நவாப்பின் சபை கலைந்தது. காலை தூக்கி கொண்டு நவாப்பு வாளை உருவிக்கொண்டு பதத்துடன் நின்றான். இது என்ன இது என்று கத்தினான். நேற்று நீர் அமர ஆசனம் தரவில்லை, எனவே ஆசனத்தை கையோடு எடுத்து வந்தோம் என்றார் குமரகுருபர் சுவாமிகள். இது ஆசனம், இது சிங்கமல்லவா என்றான் நவாப்பு. இது சிங்கம்தான், இதன் மீது நான் அமர்ந்திருப்பதால் இது என் ஆசனம், என் சிம்மாசனம். உன் ஆசனத்திலும் சிங்கம் இருக்கிறது, ஆனால் அது பொம்மை சிங்கம். பொம்மையில் அமர்ந்திருக்கிற நீ ஒரு பொம்மை, நீ உயிர் மீது அமர்ந்திருக்கிற உயிர், உயிர் மீது அமர்ந்திருக்கிற உயிர் நான். உனக்கு நான் சொல்வது புரிகிறதா என்று கேட்கிறார். காலியான ஒரு ஆசனத்தில் உட்காரம் போட்டு அந்த சிங்கம் பாய்ந்தது நவாப்புக்கு அருகே நின்றது. நவாப்பு கத்தியை கீழே போட்டுட்டு பயத்தில் அலறி துடித்தான். ஒரு பெண் சிங்கம் அவன் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டது, சிறுநீர் விட்டது. மற்ற சிங்கங்கள் சபையை சுற்றி வந்தன. சபை வெறிச்சோடி போயிற்று. துதி பாடுகிற கூட்டம் தன்னை காப்பாற்றி கொள்ள ஓடிற்று. உலகத்தில் இப்படித்தான், எந்த துதிபாடியும் ஆபத்து காலத்தில் அருகே இருப்பதே இல்லை. குமரகுருபரர் இங்கே வா என்று சிங்கங்களை கூப்பிட்டார். சிங்கங்கள் அவர் காலடியில் அமர்ந்து கொண்டன. நவாப் சிம்மாசனத்தின் காலடியில் பொத்தென்று உட்கார்ந்தான். குமரகுருபரர் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்கள் சிரித்தன, முகச் சுருக்கங்கள் சிரித்தன, இதழ் கடைகள் சிரித்தன, காது வளையங்கள் சிரித்தன, அவர் மாலையாய் அணிந்திருந்த ருத்ராட்சங்கள் சிரித்தன. நவாப் சலாம் செய்தான். உங்களை யார் என்று தெரியாமல் பேசியதற்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். என் பொறுமையும் என் சபையின் திறமையின்மையும் உங்களை தவறாக எடைபோட வைத்து விட்டன. மறுபடி நான் மன்னிப்பு கேட்கிறேன். மீண்டும் சலாய் செய்தான் நவாப். தயவு செய்து சொல்லுங்கள், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். காசி விஸ்வநாதர் ஆலயம் திறக்கப்பட வேண்டும். கங்கை நதி கரையில் மடம் கட்டிக்கொள்ள எனக்கு அனுமதி தர வேண்டும் என்றார் குமரகுருபர சுவாமிகள். நீங்கள் என் மொழியில் பேசினால் தருவதாக சொன்னேனே என்றான் நவாப். நான் இப்போது உன் மொழியில் தானே பேசுகிறேன், எவர் துணையமின்றி புரிந்து கொண்டு எனக்கு பதில் சொல்கிறாயே என்றார் குமரகுருபர சுவாமிகள். ஆமாம், பாரசீகத்தில் பேசுகிறீர்கள், இலக்கண சுத்தமாக பேசுகின்றீர்கள், எப்படி இது சாத்தியமாயிற்று என்றான் நவாப். குமரகுருபர்கள் அமைதியாக சொன்னார், இறை அருள். எந்த இறைவன், உங்கள் இறைவனா என்று கேட்டான் நவாப். உன்னுடையது என்னுடையது என்று பொருள்கள் இருக்கலாம், இறை எல்லோருக்கும் பொது. அதாவது உன்னுடையது என்னுடையது என்று பொருள்கள் இருக்கலாம், இறை எல்லோருக்கும் பொது. எல்லா மொழியும் இறைவன் காலடியில் இருக்கும் தூசு. ஒரே இறைவில் இறைவன் பயிற்சி கொடுத்தானா என்றான் நவாப்.
ஒரு நொடியில் கொடுத்தான் என்றார் குமரகுரு சுவாமிகள். நீங்கள் மண்டியிட்டு வேண்டினீர்களா என்று கேட்டான் நவாப். சகலகலா வள்ளி மாலை என்று ஒரு கவிதை நூல் இயற்றினேன், அந்த கவிதை நூலில் இறைவனை வேண்டினேன் என்றார் குமரகுருபர் சுவாமிகள். மறுபடியும் உங்களுக்கு சலாம். காட்டு சிங்கங்களை காலடியில் போட்டு வைத்திருக்கும் உங்களுக்கு இந்த நவாப் எம்மாத்திரம். காசி விஸ்வநாதர் கோயில் உங்களுடையது, அது திறக்கப்பட்டு சாவி உங்களிடம் தரப்படும், நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் என்றான் நவாப். கோவிலுக்குள்ளே ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்கிறோம், அந்த பள்ளிவாசல் எங்களுடையதாகவே இருக்க அனுமதி கேட்கிறோம் என்றான் நவாப். நம்ம குமர குருபர சுவாமிகளுடையின் அற்புதமான இந்த சித்து விளையாட்டால் இன்றும் காசிக்கு அருகில் ஒரு மசூதி இருப்பதை நாம் அறிகிறோம். அற்புதமான அந்த சிவன் தலத்தில் காசி விஸ்வநாத தரிசனத்தை மிக அற்புதமாக கண்டுணர வாய்ப்பு கிடைக்கும்போது வாருங்கள், நாமும் செல்வோம். நன்றி, வணக்கம். ஆனத்தூரிலிருந்து திருமலைவாசன்.